ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிட்டிக்ஸ் மூவ். இன்னைக்கு நம்ம எந்த மீனோட ரிவ்யூ பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா, சால்ட். இந்த மீனோட ரிவியூல போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ லைக் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி நம்ம வாங்க வீடியோக்குள்ள போலாம். சால்ட் 2024 தமிழ் டப்ல யூடியூப்ல ரிலீஸ் ஆயிருக்கா ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் டிராமா மூவி. ரீசெண்டா கன்னடம்ல ரிலீஸ் ஆன நம்மளோட அஃபிஷியல் தமிழ் டப்ட் வெர்ஷன் தான் இது. ஒரு பிலோ ஆவரேஜான ஆக்ஷன் த்ரில்லர் டிராமாங்கிறத மனசுல வச்சே பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. யூடியூப்ல இருக்கா நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண ஷார்ட் ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹீரோ அண்ட் அவரோட நாலு ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா சினிமா இண்டஸ்ட்ரியில பயங்கரமா சாதிக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. எல்லாருமே ஒரு ஒரு ஃபீல்ட்ல ஷைன் ஆகணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. ஒருத்தர் ஹீரோ ஆகணும், ஒருத்தர் காமெடி ஆகணும், ஒருத்தர் வில்லன் ஆகணும், ஒருத்தர் டைரக்டர் ஆகணும், ஒருத்தர் கேமராமேன் ஆகணும்னு சொல்லி ஆசைப்பட்டு இருக்காங்க. அந்த மாதிரி டைம்ல ஒரு ப்ரொடியூசரை பார்த்து கதையை சொல்லி ஓகே பண்ணலாங்கும் போது, அந்த ப்ரொடியூசர் ஊருக்குள்ள மிகப்பெரிய வில்லனா இருக்கா, அவனோட பயோபிக்கை எடுத்ததுக்கு அப்புறம் இந்த கதையை நம்ம பண்ணலாம், இந்த பயோபிக்கை நீங்க எடுத்துதான் ஆகணும்னு சொல்லி கட்டாயத்துல அவனை மிரட்டுறதுனால ஹீரோ அண்ட் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் ஒன்னா சேர்ந்து அந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணாங்களா. இதுக்கு நடுவில் யாரை கிட்னாப் பண்றேன்னு சொல்லி காமெடி பண்ணி மாட்டிக்கிறாங்க, அந்த பிரச்சனையில இருந்து எப்படி தப்பிச்சிருந்தாங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. போர் அடிச்சா டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி என்ன பிலோ ஆவரேஜான காமெடி டிராமா மூவி தான் இந்த சால்ட். டைம் இருந்தா செக் அவுட் பண்ணி பாருங்க. யூடியூப்ல தமிழ் வெர்ஷன்ஸோட இப்ப இருக்கு. அதை தாண்டி இந்த மூவில இருக்கிற ஒரு சில சின்ன சின்ன பாசிட்டிவ்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, காமெடி மூவில நிறைய இடத்துல கிளிக் அவுட் ஆயிருக்கு, வாய் விட்டு சிரிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸ்டோரி பயங்கரமா தமிழ் சினிமா பார்த்து இன்ஃபுளுன்ஸ் ஆகி காப்பி பண்ணி எடுத்திருக்காங்கிறது அப்பட்டமா தெரியும். ஜிகிரு தண்டா இப்ப ரீசெண்டா இந்த ஜிகிரு தண்டா டபுள் எக்ஸ், அதுக்கப்புறம் சூது கோம் ஸ்டைல தான் டார்க் காமெடி நல்லாவே மிக்ஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. கதையில அதை தாண்டி இந்த மூவில எதுவுமே பெருசா ஹைலைட்டா நோட்டபுளா இம்ப்ரெசிவா இல்ல. பெர்ஃபார்மன்ஸ் ஓகே, டீசென்டா அரேஞ்ச் பண்ண, டெக்னிக்கலா பயங்கரமா அடி வாங்கியிருக்கு. ப்ரொடக்ஷன்ல செலவு பண்ணி பெட்டரா எடுத்துக்கலாம். ஒரு லோ பட்ஜெட் த்ரில்லர் மூவிங்கிறது அப்பட்டமா தெரியும். ஸ்லோ மன் த்ரில்லர் டிராமா தான். ஒரு சில விஷயம் மூவில இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தனால வாட்சபிள் தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணேன். அந்த மூவியோட மேஜரான டிராபேக் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸ்டோரி தான் சொல்லலாம், அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இம்ப்ரெசிவா இல்ல. ரொமான்ஸ் காமெடி எமோஷன் சொல்லி படம் பயங்கரமா அடி வாங்கியிருக்கு. ஸ்கிரீன் பெனரேஷனை ஃபோக்கஸ் பண்ணி இருந்திருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப ஆவரேஜா இருந்துச்சு, செகண்ட் ஆஃப் பயங்கர அவுடேட்டடாகவும் சிம்பிளாகவும் ஃபிளாட்டான ஒரு டோன்ல கொண்டு போயிட்டாங்க. எந்த ஒரு இடத்துலயுமே ஹை அண்ட் வார் மூமெண்ட் கிரியேட் ஆகலங்கிறது அப்பட்டமா அந்த மூவி பார்க்கும் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். போர் அடிச்சா டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி என்ன பிலோ ஆவரேஜான ஆக்ஷன் த்ரில்லர் டிராமா மூவி. யூடியூப்ல தமிழ் வெர்ஷன்ஸ் இருக்கிறதுனால செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த சால்ட் மூவிக்கு நம்ம தொடர்ந்து ரேட்டிங் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 4.5 out of 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி இந்த வீடியோ பிடிக்கலாம் இருக்கும். டிஸ்லைக் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு அந்த டாடா பை. சி யூ அண்ட் லவ் யூ ஆல்.